ப்ரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்தி வரவேற்கு சோத்திரம் சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வெளியிலும் கூட நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதன் பிரகாரமாக அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாயிருப்பீர்கள் என்ற வசனம் பிரகாரம் நீங்கள் தோய்ந்து போகிற நிலைமை அதிகமாக காணப்படுகிறது. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் தேற்றரவு இல்லாமல் இருக்கிறேன். இதை தேற்றுகிறவர்கள் யார்? நான் செத்து போயிட்டா கூட நலமாக இருக்குமே என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இருக்குவீங்க. கர்த்தர் மனிதனை உண்டாக்கினது மரணத்துக்கு எதுவாக கடந்து செல்வதற்கல்ல, உன்னுடைய நாமத்தை உயர்த்த பிரகாரமாக. நம்முடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்றுதான் பூமியிலே மனுஷனை பிறப்பித்தார். நம் கர்த்தருடைய பார்வைக்கு அழகானவர்களாக அன்பானவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம் மீது அன்பா இருக்கிறார், ஆனால் நாம் கர்த்தர் மீது அன்பா இருக்கிறோமா? ஒரு நன்மை கிடைக்கலன்னு சொல்லிட்டா ஆண்டவர் என்னை கைவிட்டாரே, ஆண்டவர் என் மேல் அன்பா இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். நீங்கள் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. உங்கள் மீது அவர் வைத்த அன்பினால், அன்பின் நிமித்தமாகத்தான் நாம் ஜீவனோடு வாழ்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய அன்பு பெரிதானது, தாயுடைய அன்பை காட்டிலும் உயர்ந்தது. அவருடைய தோள்கள் மேலே சாய்ந்து நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவரே நமக்கு எல்லாமாக இருக்கிறார். பக்தன் அழகாய் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கவலையா, கண்ணீரா, போராட்டமா? கர்த்தர் இருக்கிறார். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் என்பது நித்திரை அடைந்த பின்பதாக நாம் அடையக்கூடிய நிலை அல்ல. பூமியிலே சமாதானம் இல்லாமல் சுற்றி திரிகிற நம்மை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், கவலை இல்லாமல் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தரிலே நிலையாக நில்லுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். யாருமில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு, அப்பதான் எங்கள் இயேசு கிறிஸ்து. இறையன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. இந்த தெய்வம் என்னாலும் சுகம் தருவீர். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா இந்த தெய்வம் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா இறை எந்த தெய்வம் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா இந்த தெய்வம் என்னாலும் சுகம் தருவீரே.
அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். மேலே நான் சென்றிருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக்கொண்டாரே. ஒருபோதும் நான் ரசிக்கப்படுவதில்லையே. கத்தரிப்பதினாலே ஒருபோதும் நான் ரசிக்கப்படுவதில்லையே. யெகோவாயிரையும் தேவனும் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்
இருக்கிறவர். தெய்வ ஜனமே, கர்த்தர் விரும்புகிறது காரியம் நமக்குள்ளாக ஆவியின் கனியிலே நாம் வளர வேண்டும். இந்த ஆவியின் கனியிலே முதன்மையானது அன்பு. கர்த்தர் விரும்புகிற அந்த அன்பு நமக்குள்ளாக இருக்கிறதா? வசனம் இப்படியாக உண்டு, ஆதிலே கொண்ட அன்பை நான் விட்டுவிட்டேன். சிலர் குடும்பத்தின் மீது அன்பாயிருப்பீர்கள், ஆனால் ஒரு சில காரியங்கள், நெடுலான காரியங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் மேலே எரிச்சல் அடைகிற காரியம் உண்டா? வேதத்தில் கொரிந்தியர்ல இப்படியாக வசனம் உண்டு, அந்த அன்புக்கு பொறாம இல்லை, அந்த அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அன்பு சினமடையாது, அன்பு அநேகருக்கு தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அந்த அன்பே உயர்ந்தது, அந்த அன்பே பெரிதானது. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நித்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்ம இரட்சிப்பின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் ஆண்டவர் என்னோடு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்தார். உலகத்தில் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியல, ஆஸ்வாதம் வரலை, எனக்கு மட்டும் எப்படி இருக்கிறது என்று சொல்லி மிகுந்த கலக்கத்தோடு நிற்கிறோம். அன்று சொன்னாரே, இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்,
வாசிக்கலாமா? எண்ணாகமம் 24:1 இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபொழுது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை நேருக்கு நேர் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது என்று நினைத்து பிலேயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி கூலி கொடுத்து கொண்டு வந்து அவர்களை சபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். அந்த பிலேயாம் வரமாட்டேன்னு சொன்னாலும் திரும்ப அவன் கேட்ட நிமித்தமாக அவன் வருகிறான். வரும்பொழுது வழியில் கழுதையின் வாயை திறந்து ஆண்டவர் பேசுகிறார். தேவதூதன் அவனை பட்டயத்தால் வெட்டுமுடிக்க வருகிறான். அப்பொழுதும் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. வந்து அவன் எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி என்னென்னவோ செய்கிறான். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு விடவில்லை. அவன் சொல்லுகிறான், சபிக்க வந்த பீலையாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இந்த உலகத்தில் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பது தான் பிரியம். இந்த பீலையாம் இப்படி சொல்கிறான் பாருங்களேன். 23:20 இப்படி சொல்கிறேன், என்னாகவும் 23:20, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நாம் திரும்ப கூடாது. இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆசீர்வாதத்தின் பார்த்து ஊற்றுக்கண்ணை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஆனால் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரவில்லையே, நான் இன்னும் ஆஸ்வதிக்கப்பட முடியலையே, இத்தனை ஆண்டுகளாகியும் என் வாழ்க்கையில் தரித்திரம் மாறவில்லையே, பிரச்சனைகள் ஒழியவில்லையே, நான் அப்படியே இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பது அவருக்கு பிரியம். இந்த உலகத்தில் கர்த்தர் தம்முடைய மக்களை ஆஸ்வதிப்பது தான் அவருக்கு விருப்பம். அதற்காக தான் தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். அதற்காக தான் தேவன் இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கே தெரியாது கர்த்தர் உங்களை நடத்துறது. ஒரு சில சமயங்களை யோசித்து பாருங்க, ஐயோ ஆண்டவர் இப்படியெல்லாம் நடத்தினாரா, இப்படிலாம் ஆண்டவர் நடத்துவாரா என்று சொல்லி ஆச்சரியப்படும் உடம்புக்கு கர்த்தர் உங்களோடு இருந்து செய்வார். அது மாத்திரமில்லை, என்ன 23:21 இப்படி சொல்லுகிறது, ஏன் இந்த ஜனங்களை அவர் ஆஸ்வதிக்கிறார், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பீலேயாம், சபிக்க வந்த பீலேயாம், உன்னை யாராவது சபிக்கும்படி வருகிறார்களா, உன்னை சபித்துக் கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் சபித்தாலும் அந்த சபித்தலை கர்த்தர் ஆஸ்வாதமாய் மாற்றுவார். சாபத்தை ஆஸ்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், ஐயோ என்னை எப்பொழுது பார்த்தாலும் சபித்து கொண்டிருக்கிறார்களே, பரவாயில்லை, உன்னை சபிக்க ஒரு மனுஷனால் முடியாது. ஏனென்றால் நீ தேவனுடைய பார்வைக்கு குற்றமற்றவங்களாக இருக்கிறீங்க. ஒரு அக்கிரமம் இல்லை, அக்கிரம சிந்தை இல்லை. கர்த்தரை சார்ந்து நிற்கிறவர்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பு என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதே அதிகாரம் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். அவருக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்தும் உங்களையும் என்னையும் ஆஸ்வதிக்க அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். உடைய எல்லா நிலைமையிலும் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பது மாத்திரமல்ல, உங்களோடு இருந்து உங்களை தப்புவிக்க அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆஸ்வாதம் உனக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 28:1-2 வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கும், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன ஆண்டவர்
இந்த உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு காரியங்களை செய்யணும். உனக்கு விதிக்கிறவன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கணும். அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய், இவற்றை பொய்யெல்லாம் மாயமாலாம் இருக்கக்கூடாது, உண்மையாய் செவி கொடுக்கணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், நீ எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலும் உன்னை மேன்மைப்படுத்த அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாம் வசனம், தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ல பார்த்தாய், நீ தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடு. மனுஷ சத்தத்திற்கோ மற்ற காரியங்களோ தேவன் என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கும், அப்புறம் பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். உபாகமம் 30:11 இப்படி சொல்லுகிறது. உபாகமத்தின் வசனம் 30:11, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல, கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. இந்த கட்டளைகள், ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள், தேவன் சொல்கிற அந்த கற்பனைகள் மறைபொருளும் அல்ல, தூரம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் இருக்கிறது. இந்த வார்த்தையாகிய தேவனைத்தான் இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இவர் வார்த்தை எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 30:14 இப்படி சொல்லுகிறது, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா! அது தூரமாயில்லை, அது உன் வாயில் இருக்கிறது, அது உன் இருதயத்தில் இருக்கிறது. இந்த ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நீ கர்த்தர் தங்குகிற ஆலயமாக இருக்கிற, உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், உன்னை ஆசீர்வதிப்பென்று வாக்கு பண்ணின தேவன் இன்றைக்கும் வாக்கு மாறாதபடி நிற்கிறார். 15 சொல்லுகிறது, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன். அல்லேலூயா! ஜீவன் நன்மை மரணம் தீமை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவன் சொல்கிற சட்டதிட்டங்களுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்னா உனக்கு ஜீவன் நன்மை கிடைக்கும். அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உன் மனம் போன போக்கில் நீ போய் கொண்டிருப்பாயானால் உனக்கு மரணமும் தீமையும் இருக்கிறது. உன் முன்னால் தான் வைத்திருக்கிறது. எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது, அடுத்தது நன்மை தீமை அறியக்கத்தக்க கனி பக்கத்தில் தான் இருக்குது. ஜீவ விருட்சத்தின் கனி அவன் சாப்பிடலை, அந்த கனி பார்ப்பதற்கு இன்பமாக இருந்தது. அது புசித்த நாளிலே அவர்கள் ஏதன் தோட்டத்திலிருந்து விரட்டடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் பார்க்கறதுக்கு இன்பமாக இருக்கும், மயமாளமான காரியங்கள், அதில் சிக்கிக்கொள்ளாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, இந்த தேவனாகிய கர்த்தர் ஆசுவாதத்தை எப்படி தருவார் தெரியும்? இப்படி நீ ஆண்டவருக்கு செய்தீங்கன்னா, இப்படி ஆண்டவுடைய வார்த்தை கீழ்ப்படி நடந்தீங்கன்னா எப்படி தருவார் தெரியுங்களா? தாவீது உங்களுக்கு தெரியும், தாவீது ஈசாயின் குமாரன், இவன் 8வது மகன். சாமுவேல் சவுளை ராஜாவாக்கினது கர்த்தருக்கு விசனமாக இருக்கிறது கண்டு சாமுவேலிடத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, நீ ஈசாயின் வீட்டுக்கு போய் பலி செலுத்துகிற மாதிரி போகணும், என்ன சவுளுக்கு தெரிஞ்சால் வேறு விதம் ஆகிடும், அதனால் தைலக்குப்பியை கையில் எடுத்துன்னு போயிட்டு நான் சொல்கிற ஒரு ஆளை நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டார். ஈசா வீட்டுக்கு போன உடனே முதல்ல 1-7 வர்றாங்க, எல்லாரும் பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவன் எழுந்திருந்து அந்த தைலக்குப்பியை கொண்டு போய் அபிஷேகம் பண்ண எனக்கு ஆண்டு சொன்னார், இவன் அல்ல இவன் அல்ல இவன் அல்ல. சாமுவேல் கடைசியாக கேட்குறான், உன் குழந்தை உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கும் பொழுது, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். உடனே ஆண்டு சொல்கிறான், அவர் தான், அவன் தான் அந்த ஆடு. அப்போ இவர் சொன்னார், தாவீது வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி பஸ் பைக்கெலாம் கிடையாது. காலத்தை எப்படி குறிப்பிடுவாங்கன்னா, எவ்வளோ தூரம் கேட்டால் 1 நாள் பிரயாணம் 2 நாள் பிரயாணம் 3 நாள் பிரயாணம் சொல்வார்கள். தாவீது வர்ற வரைக்கும் அவன் பலி செலுத்தலை, புசிக்கவில்லை.
ஆண்டவர் ஏழு பேரை தாண்டி தாவீதுக்கு எட்டாவது நாளுக்கு அந்த ஆஸ்வாதத்தை தருகிறார். உனக்குரிய ஆஸ்வாதம், நீ எந்த இடத்துல இருந்தாலும், ஆயிரம் பேர் மத்தியில் இருக்கலாம், உன் வீட்டில் கடைக்கோடியில் நீ அடிமட்டத்தில் இருக்கலாம், உனக்கு முன்பாக இருக்கிற அந்த மனிதர்களை தாண்டி உனக்குரிய ஆஸ்வாதத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். எங்கேயோ கண்ணுக்கு தெரியாதவன், தாவீது கணக்கில் இல்லாதவன், வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு காட்டில பனியிலும் வெயிலும் குளிரிலும் அலைந்து கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுத்து ஏழு பேர் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அரசாங்கத்தில் உத்தியோகம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாரையும் ஒதுக்கிவிட்டு தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த தாவீதை தேடி வந்து ஏழு பேருக்கு அடுத்து எட்டாவது நபராக இருந்த அவருக்கு ஆண்டவர் ஆஸ்வாதத்தை கொடுத்து ஒரு ராஜ சிங்காசனத்தை கொடுக்க தேவனால் கொடுக்க முடியுமானால் உனக்கும் அதை தருவதற்கு அவர் கிருபை வரக்கிறார். உனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றார், ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன், உன்னை சிநேகித்தருக்கு உன்னை ஆஸ்வதிப்பதற்கு எத்தனையோ பேரை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, எனக்கு இன்னும் ஆஸ்வாதம் வரவில்லையே, என் அன்பு சகோதரியே, எனக்கு இன்னும் ஆஸ்வாதம் வரவில்லை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆசீர்வாதங்களை எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. நீ கடை கோடியில் கடைசி லிஸ்டில் இருக்கலாம், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அநேகரை அவர் வெறுத்திருக்கிறார். உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அநேகர் வெறுக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யோசேப்பு சொப்பனத்தை கண்டபொழுது, அவருடைய சகோதரர் பதினோராவது ஆளு சொப்பத்தை கண்டபொழுது அவனை எல்லாரும் பகைத்தார்கள், கொலை செய்யும் அளவுக்கு போய்விட்டார்கள். ஆனால் இவனை கொலை செய்ய வேண்டாம், இவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் நினைச்சு எகிப்தியர்கள் அடிமைகளை வாங்கி கொண்டு செல்லும் பொழுது போர்த்திபாரிடத்தில் அவனை விற்றுவிட்டார்கள். அந்த யோசேப்புக்கே தெரியாது கர்த்தர் கர்த்தருடைய ஆசுவாதம் இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அடிமையை விற்கப்பட்டு அநேக சோதனைகள் அவனுக்கு வந்தது. எல்லாவற்றிலும் அவன் கர்த்தரை பார்க்க ஆரம்பித்தான். கடைசி சிறைச்சாலைக்கு வந்தான், சிறைச்சாலை கூட தெரியாது. ஆண்டவர், நீ எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் அந்த சூழல் மத்தியிலிருந்து உன்னை பாதுகாப்பதற்கு அந்த ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை ஆஸ்வதிப்பதற்கு அவர் கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார். அந்த ஆஸ்வாதம் உன்னை தேடி வரும். ஏழாவது ஆளுக்கு அடுத்து தான் தாவீது, எட்டாவது ஆளுக்கு அந்த ஆஸ்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏசாவை முதல் குமாரன் அவனை வெறுத்து யாக்கோபுக்கு ஆஸ்வாதத்தை கொடுத்து யாக்கோபு தான் இஸ்ரவேலை மாற்றுகிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போதுதான் பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில் ஒரு மிகப்பெரிய ராஜஸ்தானத்தில் அவன் நிற்கிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பதற்கு அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு உன்னை ஆஸ்வதிப்பதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, உபாகமத்தின் புத்தகம் 28:8 பேட்டி சொல்லுகிறது. உபாகமத்தின் புத்தகம் 28:8 இப்படி சொல்லி கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆஸ்வாதம் கட்டிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை உயர்த்துவார். என் ஆண்டவருடைய கட்டளையின்படி நீ நடக்கும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நீ செவி கொடுக்கும் பொழுது, நீ எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் தாமே பெரிய காரியம் செய்வார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களில் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டிட கடவர். ஆதியாகமத்தில் சொல்கிறாரு, உங்களை ஆஸ்வதிக்கிறவர்களை நான் ஆஸ்வதிப்பேன், உங்களை சபிப்பவர்களை சபிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆதியாகமத்தில் 12 நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆஸ்வதிக்க முடியும், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆஸ்வாதமாக இருப்பாய். இந்த தேவன் உன்னை ஆஸ்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக.
இந்த தேவனாகிய கர்த்தர் சகலத்திலும் உன்னை ஆஸ்வதித்து உயர்த்துவதற்கு இந்த தேவன் மிகவும் பிரியமாக இருக்கிறார். அவருக்கு பிரியமாய் நடந்தால் இந்த பூமியில் இந்த உபாமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்கு வந்து உன் மீது பலிக்கும். நம் யாரும் கண்களை மூடி நம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்தவரே எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட வேதனையை கூட்டான்னு சொன்ன ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் ஆண்டவராக இயேசுவே இந்த ஆஸ்வாதத்தின் ஊற்றுக்கண் திறக்கப்படட்டும். 7வது நபரை தாண்டி 8வதாக இருந்து தாவீதுக்கு நீர் ஆஸ்வாதத்தை தருவீர்னு சொன்னால் கடை கோடியில் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வாதித்து உயர்த்தும்படியாக ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.